ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆதிரா சஞ்சீவ். இன்றைக்கி நம்ம வந்து பேராஷூட் பாட்டிலை வச்சு எப்படி ஒரு பார்பி டால் செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் மீடியம் சைஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு அந்த மூடியை நம்ம கழட்டி எடுத்துடலாம். மூடியை கழட்டி எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆகுது இல்லைனா ஏதாவது மண் ஆகுது, எது வேணால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும். இல்லைனா வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம நிற்க வச்சு அது நிற்காது. அதுக்காக தான் நான் வந்து உள்ளே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டு நரைச்சிக்கிறேன். நரைச்சி நீங்கள் அந்த பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் இந்த மாதிரி கலர் பேப்பரை மடக்கிட்டு அதில் ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. கீழே கொஞ்சம் கேப் விட்டு லைன்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லிட் ஸ்லிட்டாக கட் பண்ணி விடுங்க. ஸ்லிட் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லிட்டாகவே கட் பண்ணுங்கள். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட வேண்டாம். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸில் திருப்பி அந்த பக்கமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் இல்லைனா பேப்பர் கம் எது வேணால் போட்டுட்டு இதை ரிவர்ஸாக இப்படி மடக்கணும். ஏன்னா வந்து அந்த லைன்ஸ் வந்துச்சுன்னா இது பஃப்னு நிற்காது. இப்போ வந்து ஒரு பார்பி டாலோட டாப் பார்ட்டு, அதை வந்து என் பொண்ணு விளையாடி நம்ம நிறைய இந்த மாதிரி பொம்மை நிறைய தூக்கி போட்டுருக்கா வச்சுருப்போம். ஹெட் பார்ட்டு மட்டுமே இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டாலோட டாப் பார்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி பாட்டிலோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கம் இல்லைனா க்ளூ கம் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து இந்த மாதிரி நான் அதை ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் டபுள் கலர் பண்ணுறேன். அதனால் பிளாக் கலரும் இதே மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து அதே அதோட அந்த நம்ம செகண்ட் லேயர் ஒட்ட போகிறது கொஞ்சம் மேலே எடுத்து ஒட்டணும். இப்போ நான் காட்டுற மாதிரி அதோட ஒயிட் கலர் தெரியவும் கூடாது. அந்த ஸ்ட்ரிப்ஸ் வர இடத்துலருந்து நம்ம ஒட்ட ஆரம்பிக்கணும். அப்போ வந்து லைன் லைனாக நம்ம பார்பி டாலோட கவுன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு எடுத்துக்கோங்க. இப்போ தேர்ட் லேயர் வந்து திரும்பவும் நான் வந்து அந்த ப்ளூவே எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி மேலே தேர்ட் பார்ட்டாக சுத்த போகிறேன். அது கொஞ்சம் அந்த மேல் பார்ட் வரும்போது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வளைஞ்சு கொடுக்காது, ஸ்ட்ரெடியாக இருக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் டைட் பண்ணி ரெண்டு சுத்தாக சுற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இனி நாலாவதாக நான் பிளாக் கலர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து குட்டி குட்டியாக ரோசஸ் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி வளையல் குட்டி வளையல் எடுத்திருக்கேன். நான் நம்ம குட்டி ரோஸ் செய்ய போகிறதுனால குட்டி வளையல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போட்டு அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொசுவத்தி சுருள் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வந்து சென்டரில் வந்து ஒட்டிட்டோன்னா அது குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அதுக்காக தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குட்டி ஃப்ளவர் இது. இதோட நீங்கள் அந்த ரவுண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண நம்ம ரோஸோட சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம டாலுக்கு வைக்கிறதுனால நம்மளுக்கு குட்டி ஃப்ளவர் போதும். இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி கம் போட்டுட்டு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா ஒரு குட்டி ரோஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம இந்த எல்லா ரோஸையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் டாப் பார்ட்டில் சும்மா பேப்பரை வச்சு ஒட்டி அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த டாப் பார்ட் ஃபுல்லாகவுமே இந்த ரோஸை ஒட்ட போகிறேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அது சில டைம் காயறதுக்கு ஒரு நாள் கூட ஆகலாம். க்ளூகன்னால் வந்து சீக்கிரமாக ஒட்டிடுமே அப்படிங்கிறதுனால நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை இப்போ வந்து ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ரோசஸ் ஒட்டிட்டு தர்மாகோல் பால்ஸ் வந்து நான் ஒட்ட வச்சுருக்கேன். இதில் பேர்ல் ஒட்ட வைக்கிறதா இருந்தால் நீங்கள் பேர்ல் ஒட்ட வச்சுக்கலாம். நான் வந்து தர்மாக்கோலோட பால்ஸே ஒட்ட வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாமே மொத்தமாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சரி, இதுவுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கலர் பேப்பரும் பேராஷூட் பாட்டிலையும் வச்சு அழகான ஒரு டெக்கார் பீஸ் பார்த்துருக்கோம் நம்ம. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.